ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். சேவிங்ஸ் பிளான்ஸ் 2023. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோல்டு காயின் மற்றும் கோல்டு புல்லியன் மற்றும் கோல்டு பார், இதை பற்றின டீட்டெயிலை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோன்னா, இதில் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றின முழு டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கோல்டோட பியூரிட்டி தாங்க. அதாவது 24 கேரக்டர் கோல்டு காயின் வாங்குகிறோம்னாக்க 99.9% பியூரிட்டியோடு இருக்குங்க. அதே 22 கேரக்டருக்கு வாங்கும்போது 91.6% பியூரிட்டியோடு இருக்குங்க. இந்த கோல்டு காயினை மட்டும் ரெண்டு பார்ட்டாக நமக்கு கிடைக்குங்க. ஒன்று 22 கேரக்டராகவும் கிடைக்கும், இன்னொன்று 24 கேரக்டராகவும் நமக்கு இந்த கோல்டு காயின் கிடைக்கும். ஆனால் கோல்டு புல்லியன் மற்றும் கோல்டு பார் வந்து பார்த்திங்கனாக்கா 22 கேரக்டரில் கிடைக்காதுங்க, 24 கேரக்டர் தான். அதாவது 99.9% பியூரிட்டியோடு தான் கோல்டு பாரும் கோல்டு புல்லியனும் நமக்கு கிடைக்கும். இந்த கோல்டு பாரு, கோல்டு காயின், கோல்டு புல்லியன், இது மூணுமே நம்ம பேங்க்குங்கள்லேயும் மற்றும் நம்ம ஜுவல்லரி ஷாப்புகள்லேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. வாங்க இதை பற்றின முழு அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்க கோல்டோட பியூரிட்டி. ஃபஸ்ட் அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா கோல்டோட பியூரிட்டி தாங்க. கோல்டோட பியூரிட்டியில் 24 கேரக்ட் கோல்டு கோல்டு காயினே வாங்குகிறோம் அப்படின்னாக்க அதில் 99.9% பியூரிட்டியோட கோல்டு காயின் கிடைக்குங்க. அது 22 கேரக்டில் வாங்கினாலையும் 91.6%, அதாவது இது தாங்க 916 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதேங்க ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரியில் போயிட்டு ஜுவல்லரி வாங்குகிறோம் அப்படின்னாக்க கம்பல்சரி 10-30% வரைக்கும் நமக்கு செய்குலி சாதாரணம்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அதே நம்ம கோல்டு காயினாவோ, கோல்டு பார் மற்றும் கோல்டு புல்லியனாவோ நம்ம வாங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5-10% தாங்க நமக்கு செய்குலி சாதாரணமே இருக்க போகுது. அதே மாதிரி இதில் ஈஸி ஸ்டோரேஜ், நம்ம ஒரு ஜுவல்லு வாங்கினோம்னாக்க அது ஒரு பாக்ஸ் பண்ணி அது பேக் பண்ணுறதுக்கு எக்ஸஸ் நிறைய பேஸ் ஸ்டோரேஜ் பிடிக்குது. ஆனால் நம்ம காயினும் இல்லை புல்லியன் பார் வாங்கும் போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஸ்டோரேஜும் ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது. அதாவது ஜுவல்லரி கம்பேர் பண்ணும்போது இந்த மூணும் நமக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். அடுத்ததாக வாங்க நம்ம டிஸ்அட்வான்டேஜுக்கு போகலாம். எல்லா கடைக்கும் ஜுவல்லரி இப்போ போகும்போது நமக்கு செய்குலி சாதாரணம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இதில் செய்குலி சாதாரம் இல்லைனாலையும் ஒவ்வொரு கடையிலும் அவங்கவுங்க கடைக்கு தகுந்த மாதிரி செய்குலி சாதாரம் 1-5% வரைக்கும் கண்டிப்பாக கட்டாயமாக போட்டுடுறாங்க. அதே ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, எல்லா ஜுவல்லரியிலுமே ஜுவல்லரிக்கு என்னென்ன போடுறோமோ அதே போல் இந்த காயினுக்குமே ஜிஎஸ்டி போட்டுடுறாங்க. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் 1.5%, ஸ்டேட் ஜிஎஸ்டியும் 1.5%. அதாவது நம்ம இந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணால் கூட நம்ம 3% ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அதே போல் நம்ம இந்த ஜுவல்லரி, இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஜுவல்லரியாவோ இல்லை காயின்ஸ் எதுவோ வீட்டில் வச்சுட்டு இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இதே போய் நம்ம பேங்க்கில் லாக்கரில் வைக்கும் போது இதுக்கு நம்ம இயர்லி ஒன்ஸு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாலாவது பாயிண்ட்ஸு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லா நாளும் எல்லா டைமும் இருக்கிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்காது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். பட் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது ஜுவல்லரி எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சு லோன் வாங்குற மாதிரி நம்ம காயின்ஸையோ புல்லியனையோ இல்லை கோல்டு பாரையோ எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் எடுத்துன்னு போய் வச்சுட்டு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நாட் அக்செப்டடு. இதை நமக்கு இந்த காயின்லேயோ இந்த இதில் நமக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. கம்பல்சரி நமக்கு லோன் வேணும்னாக்க எமர்ஜென்சிக்கு நம்ம ஒரு ஆச்சாரியை பார்த்து அந்த ஆச்சாரிக்கிட்ட அந்த கோல்டு காயினில் ஒரு கொக்கி மாதிரி ஒன்று போட்டு அதுவே நம்ம ஜுவல்லரியாக எடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி தாங்க நம்ம இதை வந்து ஒரு
வச்சுட்டு லோன் எடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜே இது மட்டும்தாங்க. அதாவது எமர்ஜென்சிக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகிறது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.